வெல்கம் டு சினிமா சிப்பா. இன்னைக்கு நாம 2006 வந்த எ ஸ்கேனர் டார்க்லி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை தான் பார்க்க போறோம். சரி வாங்க இந்த படத்தை முழுசா ரிவ்யூ பண்ணிடலாம். இந்த படத்தோட ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க. இந்த படம் இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஜான் விக் கேரக்டர்ல நடிச்ச அசத்தன கியானு ரீவ்ஸும் அயன்மேன் கேரக்டர்ல சூப்பரா நடிச்சிருந்த ராபர்ட் டவுனி ஜூனியரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 77 லட்சம் அமெரிக்க டாலர்கள் அடிச்சிருக்கு. இந்த படம் 1977 பிலிப் கே டிக் அப்படிங்கிறவர் எ ஸ்கேனர் டார்க்லி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருந்தாரு. அந்த நாவல தலைவர் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். 1970 அவரோட ஒய்ஃப் அவர் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ட்ரக் கல்ச்சர் ஃபாலோ பண்ணப்பட்டு இருந்துச்சு அமெரிக்காவில். ஸோ அந்த மாதிரி டயத்தில் இந்த கதையை அவர் எழுதினார். அந்த கதையை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு கிளாசிக்கலான அனிமேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1915 டிஸ்னிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வோ ஒயிட் அண்ட் தி செவன் பாஸ் அப்படிங்கிற படம்லாம் எடுக்கும்போது படத்தை டிஜிட்டலாகவே எடுத்துட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதை அனிமேஷனாக மாற்றினாங்க. அதே டெக்னிக்கை தான் இவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் படத்தை அனிமேஷனில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 3D வரைக்கும் வந்துருச்சு. இந்த படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் டிஜிட்டலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அனிமேஷனாக மாற்றிருக்காங்க. அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமான அனிமேஷனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஜான் விக் ஹீரோ ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டு. அவர் கொடுக்கப்பட்ட வேலையில பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் டி அப்படிங்கிற ட்ரக்கை ஒரு ட்ரக் கும்பல் கடத்தது, அந்த கும்பலை பிடிக்கணும். பிரச்சனைனா இவரும் ட்ரக் அடிக்ட் ஆகிடுறாரு. இவர் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட், இவரோட ஐடென்டிட்டி இழந்துட்டாரா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கும்பலை பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான அனிமேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த படத்தை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் சிம்பல் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே சேரும். தேங்க்யூ.